எப்படியாவது சாதியை மையப்படுத்தியோ அல்லது மதவாதத்தை மையப்படுத்திய அறிவிப்பாக இருக்கும். அதிகாரத்தை பயன்படுத்தி அங்க மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஆட்சியை ஒன்னில்லாம செய்யற வேலையை தொடர்ந்து பார்த்துட்டே இருந்தாங்க. கிட்டத்தட்ட 40 கோடி மக்கள் இரவு உணவு இல்லாம படுக்கைக்கு போறாங்க அப்படின்னு புள்ளி விவரம் சொல்லுது. ரேஷன் மூலமா கொடுக்கப்படுகிற இந்த கொஞ்சோன அரிசி மூலமா தான் அவங்க வீட்டில் இருக்கிற குழந்தைகளினுடைய வயிற்றுப்பசி ஆற்றப்படுகிறது. அவன் என்கவுண்டர்ல அவன் பேர் இருக்கும், அந்த என்கவுண்டர்ல தப்பிச்சுக்கலாம் அப்படின்னா எங்க போய் சேரலாம்னா பிஜேபியில போய் சேரலாம், அங்க எல்லாமே என்கவுண்டர் லிஸ்ட் தான் அப்படின்னு அவங்களுக்கு யாரோ சொல்லி கொடுத்துருவாங்க. குலத்தொழில் செய்யறாங்க இல்லையா, அந்த குலத்தொழில் செய்கிறவர்களுக்கு நவீன உத்திகளோடு கருவிகளை கையாளுவதற்கான பயிற்சியை கொடுக்க வேண்டும். அந்த 10% இடஒதுக்கீடு என்னைக்காவது குப்பை அள்ளுற இடத்துல வந்து நீங்கள் பேசியிருக்கீங்களா? மலமல்லுகிற இடத்துல வந்து 10% இடஒதுக்கீடு எங்களுக்கும் வேண்டும் கேட்பீங்களா? தடியுங்கன்னு சொல்லலாமா? அப்படிலாம் சொல்லி உங்களை ரீசெண்டாக திட்ட முடியாது. இன்னும் கேவலமான வார்த்தையை போட்டு திட்டிடுவேன், ஆனால் பொது வெளியில் வேண்டாமேன்னு பார்க்குறோம். வணக்கம் தோழர்களே. இந்தியா முழுவதும் சனாதனிகளினுடைய ஆட்சியில் சாதியாக மதமாக துண்டாடி கிடக்கிறார்கள் மக்கள். தினம் ஒரு அறிவிப்பு வரும், அது எப்படியாவது சாதியை மையப்படுத்தியோ அல்லது மதவாதத்தை மையப்படுத்திய அறிவிப்பாக இருக்கும். அரசு அறிவிப்புகளே அப்படி இருக்கிறதுனா தமிழ்நாட்டிலையும் பக்கத்தில் இருக்கிற பாண்டிச்சேரியிலையும் அது மாதிரியான விஷயங்களெல்லாம் நிறைய பார்க்க முடியணும். மிக சமீபத்தில் 2 நாளைக்கு முன்னாடி பக்கத்தில் இருக்கிற மாநிலமாக யூனியன் பிரதேசமாக இருக்கக்கூடிய பாண்டிச்சேரியில் தினம் ஒரு பிரச்சனை ஓடிட்டே இருக்கும். அந்த பிரச்சனையினுடைய மைய கருவாக யார் இருப்பானா, கிரண்பேடி என்கிற ஒரு அம்மையார். நமக்கெல்லாம் ரொம்ப பிடிச்சவங்களாம் ஒரு காலத்தில் இருந்தாங்க, எனக்கெல்லாம் பயங்கர ஆதர்சனமாக யோசிச்சுருந்தோம். ஒரு சாதாரண தொழிலாளர் வீட்டில், ஒரு விவசாயி வீட்டில் பிறந்த அந்த அம்மா ஒரு பெரிய போலீஸ் உயரதிகாரியாக வந்து ரோட்டில் அமைச்சருடைய வண்டியை கிரேனை போட்டு தூக்கி ஒரு பெரிய வேலையெல்லாம் பார்த்தாங்க. அவங்க பயங்கரமான அடி தெரிய நின்று அடிக்கிற நல்ல நேர்மையான போலீஸ்காரங்க அப்படின்னு பேர் எடுத்தவங்க தான் அந்த கிரண்பேடி என்ற அம்மையார். நமக்கெல்லாம் பெண்களுக்கு மகசேசை விருது வாங்கினதில் அவங்க மேலே ஒரு பெரிய அன்பும் காதலும் கூட உண்டு. என்னைக்கு போய் இந்த குட்டையில் ஊற ஆரம்பித்தாங்களோ, எந்த குட்டை, இந்த பிஜேபின்ற ஒரு குட்டை இருக்குது, அதில் ஊற ஆரம்பித்தாங்க. எப்போது டெல்லியினுடைய மாநில முதலமைச்சர் வேட்பாளராக அறிவிக்கப்பட்டாங்க கெஜ்ரிவால் வர்ற அந்த பீரியடில். அப்போ இருந்தே அவங்க ஆட்டிடியூட், அவங்களுடைய மூளை, அவங்களுடைய நாடி, நரம்பு, ரத்தம், செயல்பாடு எல்லாம் சனாதன பிஜேபியினுடைய அப்படியே காவி சங்கியாக இருக்காங்க. இதை எப்படி நம்ம புரியலாம் அப்படின்னு சொன்னால், பாண்டிச்சேரியினுடைய கவர்னராக அவர் தேர்வாகி இங்கே வந்தபோது இதுவரைக்கும் பாண்டிச்சேரியினுடைய நலத்திட்டங்களை எல்லாம் உடைப்பதும் கிடப்பில் போடுவதும் அதிகாரத்தை பயன்படுத்தி அங்கே மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஆட்சியை ஒன்னில்லாமல் செய்கிற வேலையை தொடர்ந்து பார்த்துட்டே இருந்தாங்க. உங்களுக்கு கூட தெரியும், கொஞ்ச நாளைக்கு முன்னாடி எல்லாரும் ஹெல்மெட் போட்டே ஆகணும்னு நாம் கூட கை தட்டினோம். பரவாயில்லைங்க கிரண்பேடி, ஹெல்மெட் போடுறதுல எவ்வளோ வலியுறுத்தி சொல்கிறாங்க அப்படின்னு கூட நம்ம நினச்சோம். ஆனால் அவங்க ஹெல்மெட் போடாமல் தெருவில் சுற்றிட்டு வந்த ஃபோட்டோவும் யூடியூப்பில் நிறைய நம்ம பார்த்தோம். ஸோ ஊருக்கு உபதேசம் பண்ணுற ஒரு அம்மையாராக இந்த அம்மையார் மாறி இருக்கிறாங்க. அவங்க ரொம்ப கை வச்ச ஒரு முக்கியமான இஷ்யூ எது அப்படின்னு பார்த்தோன்னா இலவச அரிசி. அதில் ஏன்னா கை வச்சாங்க, அது நல்லது தானே, இலவசமாக கொடுத்து கொடுத்தானே மக்களை கெடுத்து வச்சுருக்குறோம், தின்ன தூங்கிகளை உருவாக்கி வச்சுருக்கணும் உங்கள் மனசாட்சி பேசும். அது இல்லை, இந்தியாவினுடைய பெரும்பான்மை கிட்டத்தட்ட 40 கோடி மக்கள் இரவு உணவு இல்லாமல் படுக்கைக்கு போகிறாங்க அப்படின்னு புள்ளி விவரம் சொல்லுது. இந்தியாவினுடைய பெரும்பான்மை சமூகத்திற்கு பொது விநியோகம் ரேஷன் மூலமாக கொடுக்கப்படுகிற இந்த கொஞ்சோன அரிசி மூலமாக தான் அவங்க வீட்டில் இருக்கிற குழந்தைகளினுடைய வயிற்றுப்பசி ஆற்றப்படுகிறது. எனவே இதில் போகிற போக்கில் நம்ம வந்து இது வேண்டாம், இது தேவையில்லாது அப்படின்னு நம்ம முடிவு பண்ண முடியாது. அதான் அங்கே முடிவெடுக்கிறாங்க. முடிவெடுத்து இலவசமாக போட்ட ரேஷன் அரிசியை இல்லைன்னு ஆக்கி விட்டாங்க. இன்னைக்கு அங்கே இருக்கிற முதலமைச்சர் ரோட்டில் வந்து உட்காந்து கடந்த 10 நாட்களாக மிகப்பெரிய போராட்டத்தை செய்து கொண்டிருந்தார். அந்த போராட்டம் அமைச்சர்களும் மந்திரியும் முதலமைச்சர் உட்காந்து ஒரு மாநிலத்தில் போராட்டம் பண்ணுறாங்கன்னா எவ்வளவு மோசமான சட்ட ஒழுங்கு சூழலில், எவ்வளவு கேவலமான மக்கள் பிரச்சனையை கையில் எடுக்காத ஒரு மாநிலமாக அது மாறியிருக்கு அப்படின்னு நம்ம பார்க்கலாம். பிஜேபியில் இன்னொரு சிக்கல் பாண்டிச்சேரியை பொறுத்தவரை ஓடிட்டுருக்கு. தமிழ்நாட்டில் ஏற்கனவே கல்வெட்டு ரவியில் ஆரம்பித்து குட்கா இது வரைக்கும் ஒரு பெரிய ரவுடி கும்பலையெல்லாம் சேர்த்துருந்தாங்க. என்ன சேர்த்தாங்க அப்படின்னா, அவன் யார் கொலை பண்ணியிருப்பான், அவன் என்கவுண்டரில் அவன் பேர் இருக்கும், அந்த என்கவுண்டர்லேருந்து தப்பிச்சுக்கலாம் அப்படின்னா எங்கே போய் சேரலாம்னா பிஜேபியில் போய் சேரலாம், அங்கே எல்லாமே என்கவுண்டர் லிஸ்ட்டு தான் அப்படின்னு அவங்களுக்கு யாரோ சொல்லி கொடுத்துருக்காங்க. மொத்தமாக போய் சேர்ந்துருக்காங்க. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி கூட ஒரு மீம்ஸ் கூட பார்த்தோம், பிஜேபியில் புதுசாக ஒருத்தன் போய் சேர்றான். புதுசாக சேர்ந்தா பழசாக சேர்ந்தா பாருங்க, ஒரு வாரத்துக்கு முன்னாடி அவன் கேட்குறான், ஆமாஜி நீங்கள் என்ன கேஸு, ஏண்டா இங்கே கேஸ் வாங்கினது தானே உள்ளே வர்றான் அப்படின்ற மாதிரி ஒரு மீம்ஸ் நம்ம பார்த்தோம்.
அந்த வேலை தமிழ்நாட்டில் மட்டும் இல்லை, இந்தியாவில் மட்டும் இல்லை, குஜராத்தில் மட்டும் இல்லை, இப்போ பக்கத்தில் இருக்கிற பாண்டிச்சேரியிலும் எழிலரசின்னு ஒரு அம்மா சேர்ந்துருக்கிறாங்க. அவங்க யாருடானா, தான் திருமணம் செய்து கொண்ட கணவரின் மூத்த மனைவியையும் கணவரையும் ஏற்கனவே பாண்டிச்சேரியினுடைய அவைத்தலைவராக இருந்தவர் விஎம்சி சிவகுமார் அப்படின்னு ஒருத்தர், அவருடைய கொலை வழக்கு. இப்படியாக பல கொலை வழக்குகளையும் குற்றச்செயல்களையும் ஈடுபட்டவங்க தான் இந்த எழிலரசி. இவங்க ரெண்டு முறை குண்டர் சட்டத்தில் அரெஸ்ட் செய்யப்பட்டிருக்கிறாங்க. இப்போ வெளியே வந்திருக்கிறாங்க, வந்தால் அவங்க மேலே இன்னொரு கேஸு. இந்த ராமுன்றவர் இறந்தார்லே, அவருடைய பையனும் அவங்க மாமனாரும் போய் இன்னொரு கேஸ் கொடுத்துருக்குறாங்க. எங்களுடைய ஒயின் ஷாப்பை மிரட்டி எழுதி வாங்கிட்டாங்க. இந்த கேஸில் தேடப்படுகிற குற்றவாளியாக இந்த எழிலரசி இருக்காங்க. இந்த எழிலரசி இப்போ போய் பிஜேபியில் சேர்ந்துருக்குறாங்க. பிஜேபியினுடைய பாண்டிச்சேரியினுடைய தலைவர் யாருன்னா சாமிநாதன். இந்த சாமிநாதன் தலைமையில் ஒரு ரெசார்ட்டில் யாருக்கும் தெரியாமல் தேடப்படுகிற இந்த குற்றவாளியாக இருக்கக்கூடிய எழிலரசி சேர்ந்திருக்காங்க. இது பெரிய பிரச்சனையாக இன்றைக்கு பாண்டிச்சேரியில் உருவாகியிருக்கு. இப்போ பிஜேபி அடியாட்களை சேர்ப்பது மட்டும் இல்லை, இந்த சாமிநாதனை விசாரிக்கணும் அப்படின்னு இன்றைக்கு போலீஸ்காரங்க முடிவெடுத்து விசாரணை பண்ணுவதற்கான ஏற்பாட்டோடு அவரை தேடிட்டுருக்கிறாங்க அப்படின்னு பார்க்குறோம். ஸோ பிஜேபி தேடப்படுகிற குற்றவாளிகளை உள்ளே சேர்க்கறது மட்டும் இல்லை, தேடப்படுகிற குற்றவாளிகளோடு துணை நின்றதுனால அந்த மாநில தலைவர் இன்றைக்கு விசாரணை வளையத்துக்குள் கொண்டு வரப்பட்டிருக்கிறார். இந்த சிக்கல் பூதாகரமாக ஓடும்போது வேற ஒரு பாக்ஸை தூக்கி போட்டு இதை அமைக்கிறது. அப்போ என்ன பண்ணலாம், பிஜேபி ஒரு கிரிமினல் குற்றவாளிகள் இருக்கிற கட்சி என்கிற முகத்தை மாற்றணும்னா வேறொரு தீயை கொளுத்தி போட்டு விட்டுறலாம் அப்படின்னு அம்மையார் முந்தா நாள் நடந்த தொழிலாளர் துறையினுடைய இந்த டிஸ்கஷன் நடக்கும் இல்லையா, என்னென்னலாம் பண்ணலான்னு அந்த அதிகாரிகளோட டிஸ்கஷனில் சில முத்துக்களை உதிர்த்திருக்கிறார். அப்படி என்ன முத்து உதுத்தாரு அப்படின்னா, இந்தியாவில் அது குறிப்பாக வந்து பாண்டிச்சேரியில் குலத்தொழில் செய்கிறாங்க இல்லையா, அந்த குலத்தொழில் செய்கிறவர்களுக்கு நவீன உத்திகளோடு கருவிகளை கையாளுவதற்கான பயிற்சியை கொடுக்க வேண்டும். இந்தியாவில் இப்படியான முயற்சி எவனுமே பண்ணதில்லை. ஆமாம் மிஸ்ஸஸ் கிரண்பேடி, குலத்தொழில்னா என்ன புரிதலோடு இருக்கீங்க தெரியுமா? ஃபாரின்ல குலத்தொழில் வேற. எங்கள் அப்பா ஒரு பேக்கரி கடை வச்சுருந்தா பையன் அந்த பேக்கரி கடையை ரன் பண்ணுவார். எங்கள் அப்பா ஒரு லெதர் ஃபேக்ட்ரி வச்சுருந்தாருனா பையன் அந்த லெதர் ஃபேக்ட்ரியை ரன் பண்ணி அடுத்தடுத்த தலைமுறைக்கு கொண்டு போய் அதை டெவலப் பண்ணி கொடுப்பாங்க. அங்கே தொழில்நுட்பம் சேர்ப்பது தொழிலை வளர்ச்சி அடைய வைப்பது. ஆனால் இங்கே குலத்தொழில்ன்றது என்ன, ஃபேக்ட்ரி கடை வைக்கிறதா? இங்கே குலத்தொழில் என்பது சாதியோடு பின்னி பிணைந்திருப்பது. அவன் இந்த சாதிக்காரன் இந்த வேலை தான் பண்ணணும் என்று தெளிவாக ஃபிக்ஸ் பண்ணி பல ஆயிரம் ஆண்டுகளாக மண்டைக்குள்ளே ஊற்றி வச்சிருக்கிற ஒன்று தான் குலத்தொழில் அப்படின்றது. இங்கே குறிப்பிட்ட சாதி தான் மலமல்ல வேண்டும், குறிப்பிட்ட சாதி தான் சாக்கடை குத்தணும், குறிப்பிட்ட சாதி தான் குப்பை அள்ளணும், குறிப்பிட்ட சாதி தான் தெருவை பொறுக்கணும், குறிப்பிட்ட சாதி தான் இந்த தொழிலை செய்யணும், முடிவெட்டுறது இந்த சாதி தான் பண்ணணும். இப்படியாக அடிப்படை தொழிலெல்லாம் சாதி வாரியாக இங்கே பிரிக்கப்பட்டிருக்கிறது தான் குலத்தொழில் அப்படின்ற விஷயமே. அப்போ மீண்டும் மீண்டும் குலத்தொழில் என்ற வகையில் சாதியை ஆழப்படுத்துவதும் அந்த சமூகத்தை சேர்ந்த குழந்தைகளை மாற்று தொழிலுக்கு வந்து சமத்துவம் சமூகம் உருவாகிறாமல் பார்த்துக்கிறது தான் இன்னைக்கு பிஜேபியினுடைய அஜெண்டாவாக இருக்கிறது. 2 வருஷத்துக்கு முன்னாடி கூட ஒரு ஜிஓ வந்தது, கவர்மெண்ட் ஆர்டர், என்ன தெரியுங்களா, இந்த வீட்டில் அம்மா அப்பா பார்க்குற தொழிலுக்கு குழந்தைங்க 14 வயசுக்குள்ளே இருக்கிற குழந்தைங்க வாய்ப்பு இருக்கிற நேரத்தில் ஓய்வாக இருக்கிற நேரத்தில் உதவி பண்ணலாம். எவ்வளோ பெரிய முட்டாள்தனமான வேலை. 14 வயது வரை இருக்கிற குழந்தைங்க கட்டாயமாக இலவச கல்வி படிக்கணும்னு நம்ம போராடி ஒரு சட்டத்தை உருவாக்கி வச்சுருக்கோம். ஆனால் நீ படித்ததெல்லாம் போதும், உங்கள் அப்பா அத்தை ஹோட்டல் வச்சா அங்கே போய் நில்லு, உங்கள் அப்பா முடித்திருத்துறவர்னா அங்கே போய் நில்லு, உங்கள் அப்பா செருப்பு தைக்கிறவர்னா அங்கே போய் நில்லு. குழந்தைகளை கல்வியிலிருந்து அப்புறப்படுத்துகிற ஒன்று 2 வருஷத்துக்கு முன்னாடியே போட்டாங்க. அதனுடைய நியூ வெர்ஷன் தான் அம்மையார் கிரண்பேடி பேசியிருக்கிற புதிய தொழில்நுட்பத்தை, நவீன தொழில்நுட்பத்தை பயிற்சி கொடுப்பது அப்படின்றது. என்னங்க குலத்தொழில்னு சொன்னதுக்காக போட்டு இந்த அம்மாவை இப்படி பண்ணலாமா? இப்போ முடிவெற்ற பிள்ளைங்கள்லாம் வெளியே வரலையா? நான் கேட்குறேன், இந்த 10% இடஒதுக்கீடு கொடுத்தாங்கல்ல, எக்கனாமிக்கலாக பூவராக இருக்கிற வீக்கர் செக்ஷனாக இருக்கிற அந்த உயர்த்தப்பட்ட சாதிக்காரங்களுக்கு அந்த 10% இடஒதுக்கீடு என்னைக்காவது குப்பையல்ற இடத்துல வந்து நீங்கள் பேசியிருக்கீங்களா? மலமல்லுகிற இடத்துல வந்து 10% இடஒதுக்கீடு எங்களுக்கும் வேண்டும் கேட்பீங்களா? அப்போது இந்த அடிப்படை தொழில் செய்து ஒரு இந்த சமூகத்தை சுத்தப்படுத்துகிற பணி, இந்த அடிப்படை வேலைகளை செய்கிறவன் ஒரு சாதியாக மட்டும் இருக்கணும்னு தெளிவாக இருக்கீங்களே.
இந்தியாவில் இருக்கிற கலெக்டராகவோ வெளியுறவுத்துறை அமைச்சராகவோ விசியாகவோ பேங்கராகவோ பேங்க் மேனேஜராகவோ அல்லது ஒரு பெரிய கல்லூரியில் பேராசிரியராகவோ ஆசிரியராகவோ எல்லாரும் வரலாம். உயர்த்தப்பட்ட சாதிகாரம் பூரா இருக்கலாம். 10% 28% கட் ஆஃப் வாங்கிட்டு நீங்கள் உள்ளே போவீங்க. ஆனால் எங்கள் பிள்ளைங்க குப்பை எழணும், பிஎல்இட்டு உட்காந்துருக்கணும் என் பிள்ளை. இது எந்த மாதிரியான உளவியல்? இதில் குறிப்பாக ஒரு இடத்துல அவங்க பேசியிருக்கிறாங்க கிரண்பேடி, 2017 தேசிய திறன் வளர்ச்சிக்கான ஒரு அமைப்பு வச்சுருக்கான். அதில் 2017 ஒரு கணக்கெடுப்பு எடுக்கும்போது 2 தொழில்களில் மட்டும் திறன் பயிற்சி கொடுக்கலையாம். அந்த 2 தொழில் என்ன அப்படின்னா, ஒன்று விவசாயம், இன்னொன்று தூய்மை பணி, சுகாதார பணி. இன்ன வரையும் கதறிட்டு இருந்தது ஞாபகம் இருந்தா, விவசாய பணியில் தொழில்நுட்பத்தை புகுத்தணும், அப்புறம் துப்புரவு பணியில் சுகாதார பணியில் தொழில்நுட்பத்தை புகுத்தணும். நமக்கு அதில் மாற்றுக்கருத்தே இல்லை. இன்னும் கைகளிலும் கூடைகளிலும் உலர் கழிப்பறைகளை மூடணும்னு உச்சநீதிமன்றம் தீர்ப்பு சொன்ன பிறகும் உலர் கழிப்பறைகள் ஊரு புறம் திறந்து கிடக்கு. மலமழுகிற தொழிலாளர்கள் கையில் மலம் பண்ணுறாங்க, அவங்களுக்கு உபகரணம் கூட இல்லை, நவீன கருவிகள் இல்லை. அப்போ நவீன கருவிகள் வரணும், அதில் மாற்றம் வரணும், அதுலெல்லாம் எங்களுக்கு எந்த மாற்றுக்கருத்தும் இல்லை. ஆனால் ஒரு குறிப்பிட்ட சாதிதான் குலத்தொழிலாக அதையே செய்யணும் அப்படின்ற இடத்துல நம்ம முரண்படுறோம். இதில் குறிப்பாக இவங்க சொல்லியிருக்கிறது 2 பகுதினா, ஒன்று விவசாயம், இன்னொன்று சுகாதாரம். போது மீண்டும் ஒடுக்கப்பட்ட சாதியினரை இந்த மலக்குழிக்குள் தள்ளுகிற ஒரு வேலையை திறம்பட செய்வதற்கான ஒரு அச்சாணி என்று தான் நான் நினைக்கிறேன். இதில் இன்னொரு விஷயம் கூட இருக்குங்க, மலக்குழியில் விழுந்து செத்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்க, 10 லட்சம் ரூபா கொடுக்கணும்னு உச்சநீதிமன்றம் தீர்ப்பு சொன்னான். ஆனால் என்ன பண்ணாங்க, இந்த ஏழை தாயாக சாமானியனுடைய தாயாக இருந்து செத்து போனாங்களே செல்வி ஜெயலலிதா, 10 லட்சம் ரூபா கொடுக்க முடியாதுன்னு ஹைகோ உச்சநீதிமன்றம் போனவங்க. அப்ப சாமானிய உயிரை விட 10 லட்சம் ரூபா ஒரு அரசாங்கத்திற்கு பெருசா தெரிஞ்சது. அப்ப நம்ம தெளிவா என்ன பேச வேண்டியிருக்குன்னா, நவீனம் என்ற சொல்லாட்சியை பயன்படுத்தி கொண்டு சாதியை ஆழப்படுத்துவதும் ஒரு இனத்தினுடைய குடிகள் எல்லாம் பூர்வ குடிகள் எல்லாம் வேறு தொழில்களுக்கு வராமல் பார்த்து கொள்வதும் தங்களுடைய இடத்தை தக்க வைத்துக் கொண்டு சாமானியர்களை தனக்கு கீழே சாதி அடிமைகளாக வைத்துக் கொள்வதிலும் இன்றைக்கு பிஜேபி ரொம்ப திட்டமிட்டு காய்களை நகர்த்தி கொண்டிருக்கிறது என்பதுதான் இதன் மூலமாக வெளிப்படுது. அதனால கிரண்பேடி மாதிரியான ஆட்களுக்கு நம்ம ஒரே ஒரு கேள்வி கேட்கலாம், சாமானிய விவசாய குடும்பத்திலிருந்து பிறந்து வந்த நீங்க ஒரு மாநிலத்தினுடைய ஆளுநராக முடியும் என்றால், என் வீட்டில் மலமளிட்டு இருக்கிற சாமானியனுடைய பிள்ளையும் ஒரு ஆளுநராக வரணும், ஒரு மந்திரியாக வரணும், ஏன் ஒரு பெரிய சமூகத்தினுடைய தலைமை பொறுப்புக்கு வரணும், ஒரு நீதிபதியாக வரணும், ஒரு பேராசிரியராக வரணும்னு எங்களுக்கும் கனவு இருக்கும். இந்த கனவை படிப்படியாக உடைத்து கொண்டிருக்கிறது பிஜேபி ஆர்எஸ்எஸ் சங்கப்பரிவார் கும்பல். அதனுடைய வடிவம்தான் இன்றைக்கி இவங்க பேசிகிட்டு இருக்கிறது. இந்த தொழில் திறன் மேம்பாடு என்பதெல்லாம் அதனுடைய வடிவம்தான். புதிய கல்விக் கொள்கை நவீன குலக்கல்வியை புகுத்துகிற ஒரு வடிவம்தான். இப்படியாக பல வடிவங்களிலே இந்தியாவுக்குள் சாமானியர்களை அடிமையாக வைத்திருப்போம், குலக்கல்விகளை ஆழப்படுத்துவதற்கும் சாதியை ஆழப்படுத்துவதற்குமான வேலைகளை செய்து கொண்டிருக்கிறார்கள். என்னுடைய மீசையை முறுக்கிட்டு, ஆமா நம்ம சாதி என்று பெருமை பேசுகிற தடியேங்கன்னு சொல்லலாமா? அப்படிலாம் சொல்லி உங்களை ரீசெண்டாக திட்ட முடியாது, இன்னும் கேவலமான வார்த்தையை போட்டு திட்டிடுவேன். ஆனால் பொது வெளியில் வேண்டாமேன்னு பார்க்குறோம். அப்படியாக மீசையை திருகிட்டு தன் சமூகம் காயடிக்கப்படுவதை தெரிந்து கொள்ளாத அரைவே காட்டு அரசியல் கும்பலுக்கு நான் உன்னை ஞாபகப்படுத்துகிறேன். உன் குழந்தையினுடைய கல்வியை பறிக்க போகிறான், அதற்கான வேலை வாய்ப்புக்கான உரிமையை பறிக்க போகிறான், பொது வெளியில் அதுக்கான இயங்கு புலத்தை சுருக்க போகிறான். ஆக மொத்தம் உன்னை அடிமையாக வச்சு பார்ப்பன ஆட்சியை உண்டாக்குவதற்கான வேலையை திட்டமிட்டவர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள். அடிவருடி கஞ்சி குடிக்கிறத விட போராடி செத்து போகலான்னா சாதியாக அடிமைத்துவத்திலிருந்து வெளியேறுவதற்கு என் குழந்தைகளுக்கு நேர்மையான ஒரு வாய்ப்பை பெற்றுத்தருவதற்கான போராட்டக்களத்தை உருவாக்க வேண்டியது நம்முடைய வேலை என்றால், மீசையை திருவிட்டுலாம் கொஞ்சம் தடவி கொடுத்துட்டு வெளியே வா, நமக்கான வேலை நிறையா இருக்குது, நம் குழந்தைகளுக்கான எதிர்காலத்தை பாதுகாக்க வேண்டிய பொறுப்பு நமக்கு இருக்கின்ற பொறுப்புணர்வோடு வரணும். இதற்கான கல்வியை முற்போக்கு இயக்கங்கள் முன்னெடுக்க வேண்டும். இது போர்க்களம்தான், போர்க்களத்தில் வாழ்வா சாவாதானே, எதிரி ஒன்று இருக்கணும் இல்லை நம்ம இருக்கணும் அப்படின்னா எதிரியை வீழ்த்துகிற பெரும்படையை கட்டமைப்பது எவ்வளோ முக்கியம்னு இந்த காலத்தில் புரிஞ்சுக்கிட்டு அதை நோக்கி நகர்வோம் தோழர்கள்.